ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவர்ஷா மினி ஃபுட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஜிலேபி மீன். அந்த மீனை வச்சு தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மீன் பேர் ஜிலேபி கண்டன்னு சொல்லுவாங்க. இது முள் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வந்து குழம்பு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு இந்த மீன் வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். அரைச்சி வச்ச 3 தக்காளி, 3 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1, நறுக்கி வச்ச 10 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், மல்லி இலை, வெந்தயம் 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மீன் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன், 1 எலுமிச்சளவு கரைச்சி வச்சிருக்க புளி. வாங்க, இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன், நறுக்கின பெரிய வெங்காயம் 1, நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு தக்காளி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும், நல்லா தக்காளி எல்லாம் நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதங்கிடும். இப்போ 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். பாருங்க, பச்சை வாட போகிற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 சேர்த்து கொஞ்ச நேரம் கலந்து விட்டுக்கலாம். கரைச்சி வச்ச புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து 1 பிஞ்சு உப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் மீன் வந்து ஊற நல்லா டேஸ்ட், குழம்பு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கம்மியாக போட்டோம் அப்படின்னா குழம்புல வந்து எதுவும் உரைக்காமல் போயிடும். மீன் போட்டதுக்கப்புறம் மீன் வந்து அந்த சாறெல்லாம் உறிஞ்சிக்கும்.
உப்பு காரத்தெல்லாம் உறிஞ்சிக்கும் போது குழம்புல வந்து டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால எப்போவுமே கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும். மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. போதும், குழம்பு வெந்தது. குழம்பு நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்க மீன் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதோட சேர்ந்து கொதிச்சா போதும். அப்புறம் மீன் போட்டுக்கலாம். அதில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த டைமில் பாருங்கள் ஒரு 5 ஜிலேபி கண்ட மீன் எடுத்து நல்லா சுத்தமாக உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்புல. இதை லைட்டாக ஒரு கலர் கலரி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 4 கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்க 5 நிமிஷம் நல்லா மீன் கொதிச்சிருச்சு. பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. ஓ, நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.